கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபி கட்சியின் புதிய அலுவலகத்தை எஸ்டிபி கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பேசிய அவர், தற்பொழுது கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய இணைப்பு பாலமாக செயல்பட்ட ஊடக நண்பர்களே எஸ்டிபி கட்சி இந்த தருணத்தில் பாராட்டுகிறது. ஊரடங்கு காரணமாக ஏறத்தாழ 5 மாத காலம் இந்த நாடு முழுவதும் 144 தடை விதிக்கப்பட்டது. படிப்படியாக ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. கொரோனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு மிகப்பெரிய சமூக பொருளாதார உளவியல் உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மனித சமூகம் சந்தித்திராத மிகவும் மோசமான இந்த கொரோனா பீரியடர் காலத்தில் அரசாங்கத்திற்கு இணையாக, சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு இணையாக, காவல்துறைக்கு இணையாக மக்களுடைய குறைகளை அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்வதும், அரசாங்கத்தினுடைய சட்டங்களை செயல்பாடுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது மிகப்பெரிய இணைப்பு பாலமாக செயல்பட்ட ஊடக நண்பர்களை எஸ்டிபி கட்சி இந்த தருணத்தில் பாராட்டுகிறது. ஏறத்தாழ 250 ஊடகவியலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 4 ஊடகவியலாளர்கள் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். தங்களது இன்னுயிரை இழந்து ஊடகவியலாளர்களுக்கு எங்களது குடும்பத்திற்கு ஆழ்ந்து இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றார். ஊடக நண்பர்கள் அனைவரையும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். கொரோனாவினுடைய ஊரடங்கின் காரணமாக ஏறத்தாழ 5 மாத காலம் இந்த நாடு முழுவதும் 144 தடை விதிக்கப்பட்டு இப்பொழுது படிப்படியாக அந்த ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கொரோனா என்பது ஒரு மனித சமூகத்தினுடைய வாழ்வியலை தலைகீழாக புரட்டி போட்டு மிகப்பெரிய சமூக பொருளாதார உளவியல் உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மனித சமூகம் சந்தித்திராத மிகவும் மோசமான இந்த கொரோனாவினுடைய பேரிடர் காலத்தில் அரசாங்கத்திற்கு இணையாக, சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு இணையாக, காவல்துறைக்கு இணையாக மக்களுடைய குறைகளை அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்வதும், அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயல்பாடுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுமான மிகப்பெரிய இணைப்பு பாலமாக செயல்பட்ட ஊடக நண்பர்களை எஸ்டிபி கட்சி இந்த தருணத்தில் பாராட்டுகிறது. இந்த மிகப்பெரிய கொரோனாவிற்கு எதிரான இந்த போரில் மிகப்பெரிய தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையும் செய்த ஊடகவியலாளர்கள் ஏறத்தாழ 250 ஊடகவியலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 4 ஊடகவியலாளர்கள் தங்களுடைய இன்னுயிரை இந்த கொரோனாவில் இழந்திருக்கிறார்கள். தங்களது இன்னுயிரை இழந்த ஊடகவியலாளர்களுக்கு எங்களது எஸ்டிபி கட்சியின் சார்பில் நாங்கள் ஆழ்ந்த, அவர்களது குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் விரைந்து குணமடைய எல்லாம் வல்ல இறை